Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஒரு போட்டோவை வந்து ஒரு சின்ன புள்ள கூட ஈஸியா வந்து எடிட் பண்றதுக்கான ஒரு ட்ரிக்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க, சின்ன வீடியோ. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் எல்லாருக்குமே. ஓகே, அதுக்கு முதல் லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு வந்து பார்ட் டூ வீடியோ வந்து போடுற மாதிரி. ஸோ அதில் வந்து எந்த அப்டேட்டும் வந்து இல்லை, ஸோ பார்ட் டூ வந்து இல்லை. இப்போ வந்து ஈஸியாகவே சிம்பிளாகவே வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து பேக்ரவுண்டை வந்து நீங்கள் தனியாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஈஸியான மெத்தடில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோஸை பந்த மாதிரி வந்து சில அட்வான்ஸ் நாலேஜ் வந்து இருக்காது. ஸோ இதுக்கு வந்து ஈஸியாகவே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் கூட இல்லை, நீங்கள் வந்து சிம்பிளாகவே வந்து உடனே வந்து அந்த ஆப்ஜெக்ட்டோ இல்லைன்னு சொன்னால் டெக்ஸ்ட்டோ வந்து ரிமூவ் பண்ணி அந்த பேக்ரவுண்டை வந்து தனியாக எடுக்கலாம். ஸோ தேவைப்பட்ட அந்த பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோ இருந்த இடத்துல வந்து இன்னொரு ஃபோட்டோ கூட உங்களோட ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து வச்சு அட்டாச் பண்ணலாம். சிம்பிளான ஒரு ட்ரிக் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சின்ன ஒரு வீடியோ தான். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக் வந்து சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் சிலர் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொன்னால் டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணும்போது அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பார்ட் ஆகுது அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அந்த சின்ன ஒரு விஷயத்தை கூட இந்த வீடியோவில் வந்து ஈஸியாகவே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து முடிச்சிடலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பர்த்டே இல்லைன்னு சொன்னால் வேறு யாராவது ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி வந்து பேக்ரவுண்டை கூட நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி தனியாக வந்து எடுக்கலாம். ஸோ அதை தான் சொல்ல போகிறேன். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இதுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளீனப் பிக்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் வெப்சைட்டோட நேம். இதில் போயிட்டு பாருங்கள், டேப் ஹியர் டு லோட் யுவர் பிக்சர். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களோட கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு பிக்சர்ஸ், நீங்கள் வந்து எந்த பிக்சர்ஸில் இருக்கிற பேக்ரவுண்டை வந்து எடுக்க போகிறீங்களோ அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரீ, ஒரு மரத்தோட ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பேக்ரவுண்டாக வந்து வானம், அதே மாதிரி கடல், நிலம். ஸோ இந்த மாதிரியான அந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி, ஓகே இப்போ பாருங்கள் இதில் வந்து கண்டினியூ வித் எஸ்டிஎன்னு சொல்லியிருக்கு. எஸ்டிஎன்னு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து குவாலிட்டிக்கு ஓகேயாக இருக்கும். ஓகே, கண்டினியூ வித் எஸ்டி இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து லோட் ஆகி இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களோட ஃபிங்கரை வச்சு நான் வந்து இப்போ வந்து இந்த மரத்தை வந்து சென்டரில் வந்து ஒரு மரம் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை வந்து ரிமூவ் பண்ணி அந்த பேக்ரவுண்டை வந்து தனியாக எனக்கு தேவை. ஸோ அதை வந்து எடுக்க போகிறேன். ஸோ அந்த மரத்தில் வந்து நான் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி வந்து பாருங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு க்ளீன் வந்து கொடுக்குறேன். க்ளீனை வந்து கொடுத்ததும் அந்த மரம் வந்து அப்படியே இல்லாமலே போகும். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து அப்படியே எங்களுக்கு வரும் பாருங்கள். நான் வந்து க்ளீனை வந்து கொடுக்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ சிம்பிளாக வந்து இதில் இருக்கிற மரத்தை வந்து தூக்கியாச்சு. ஸோ இதையே வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு ரிமூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக எடுக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலரால் வந்து பெர்ஃபெக்டாக வந்து அந்த ட்ரீயை வந்து ரிமூவ் பண்ணவும் முடியாது. ஸோ இப்படியான ஒரு சில எடிட்டர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட எடிட்டிங்கை வந்து நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாகவே செய்யலாம். ஸோ இப்போ பாருங்கள், திரும்ப வந்து இன்னொரு பிக்சரை வந்து ஆட் பண்ணி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டோட யூசேஜ் வந்து உங்களுக்கு வந்து விளங்கும். ஓகே, இப்போ வந்து இன்னொரு பிக்சரை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மேலே பாருங்கள், ஒரு அம்புக்குறி இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணதும் இது வந்து பேக் சைட்டுக்கு போகும். ஸோ இப்போ பாருங்கள், திரும்பவும் வந்து டேப் டு லோட் யுவர் பிக்சர் இதை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரெண்டாவதாக இருக்குது, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் தூக்கிட்டு புதுசாக வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து போட போகிறேன்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்டை வந்து நான் தனியாக எடுக்கவனும் எடுத்தால் மட்டும்தான் இதில் போயிட்டு நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணலாம். ஸோ இந்த பிக்சரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த பிக்சர். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதில் போயிட்டு எனக்கு தேவையில்லாத பாடை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து பாருங்கள் ஃபிங்கரால் வந்து செலக்ட் பண்ணுறேன்.
ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து க்ளீனர்னு சொல்லியிருக்கு அதை வந்து கொடுத்ததும் இந்த டெக்ஸ்ட் வந்து இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு அப்படியே வரும் பாருங்கள். ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை கூட இந்த ஆப்ஜெக்டில் இருந்து ஒரு பேக்ரவுண்டை வந்து நீங்கள் திரும்ப வந்து எடுக்கலாம், ஒரு டெக்ஸ்ட்டை கூட ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி. ஸோ அடுத்தது பாருங்கள் கீழே பாருங்கள் shutterstock.com சொல்லி அவங்களோட ஓட்டோ மார்க் அந்த டெக்ஸ்டையும் வந்து நாம் ரிமூவ் பண்ணலாம். இந்த இமேஜில் வந்து இப்போ எந்த வித டெக்ஸ்ட்டுமே இல்லை. ஸோ எனக்கு தேவைப்பட்ட நான் வந்து எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து இதில் போயிட்டு டைப் பண்ணிவிட்டு அதை வந்து இமேஜாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்கை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து செய்யலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ தேவைப்பட்டவங்க அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணி இதில் போயிட்டு தேவையில்லாத பாடம் வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டு வந்து நீங்களே வந்து மேக் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே இவ்வளோ தான் வீடியோ. வீடியோ வந்து என் பண்ணி கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இந்த வெப்சைட்டோட யூசேஜ் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ இப்படியும் வந்து ஒரு சில வீடியோக்கள் வந்து போடுவேன், டிப்ஸ் வீடியோக்கள் வந்து போடுவேன். வீடியோவில் வந்து தான் என் பண்ணி கொள்கிறேன். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழர்கள்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.